ஆலங்குளம் தொட்டியான் குளத்தில் சிறுவர் சிறுமிகள் தன்னார்வலர்கள் விதைப்பந்துகளை வீசினர். ஸ்ரீ போகர் அறக்கட்டளை சார்பில் நிர்வாக இயக்குநர் மக்கள் தொழில் ஜெயந்தி தலைமையில் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ், நெல்லை தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அம்பேத்கர், தமிழ்நாடு விவசாய பெருங்குடி மக்கள் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் முத்து கணேஷ், மாவட்ட செயலாளர் மகேந்திரன் மற்றும் சிறுவர் சிறுமிகளுடன் இணைந்து ஆலங்குளம் தொட்டியான் குளத்தில் விதைப்பந்துகளை வீசினர். இதுகுறித்து ஸ்ரீ போகர் அறக்கட்டளை நிர்வாக இயக்குநர் ஜெயந்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், இன்று ஆலங்குளம் பேரூராட்சி பகுதியில் உள்ள தொட்டியான்குளத்தில் சுற்றளவு 3 கிலோமீட்டர் அளவில் உள்ளது. இந்த குளத்தில் குடிமராமத்து பணியில் கரையை பலப்படுத்தி வருகின்றன நீர்வள ஆதாரங்கள் சேர்ந்து. நாங்கள் எங்களது ஸ்ரீ போகர் அறக்கட்டளையின் சார்பாக தன்னார்வலர்களும் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் நாங்கள் கரையை பலப்படுத்தும் விதமாக விதைப்பந்துகளை பள்ளி குழந்தைகள் மற்றும் வாலண்டியர்ஸ் மூலமாக தற்பொழுது வீசி வருகின்றோம். இதனால் பிற்காலத்தில் இந்த கரை உடைப்பு நீர்பிடிப்புக்கான பகுதிகள் வந்து பலப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாதிரியான சமூக பணிகள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை எங்களது கோரிக்கையாக இருக்கின்றோம். ஜெயந்தி, மக்கள் தோழி ஜெயந்தி.